இன்றைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் செய்திகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொற்று நோயால் இதுவரை இருபத்தி ஆறாயிரத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்நோயிலிருந்து பதினோராயிரத்து எட்நூத்தி ஒன்பது நோயாளிகள் மீண்டுள்ளதாகவும் அமீரகத்தின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தொற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை நொடியில் அடையாளமான லேசர் அடிப்படையிலான சோதனை உபகரணங்களை ஐக்கிய அரபு அமீரகம் உருவாக்கியுள்ள இது நாட்டின் தொற்றுநோய் சோதனை திட்டத்தை மேலும் செயல்படுத்துகிறது இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் மருத்துவ ஆராய்ச்சி பிரிவான குவான்டலேஸ் இமேஜிங் ஆய்வகம் அதன் கண்டறிதல் கருவிகளை பரிசோதித்து வருகிறது எனவும் சமீபத்தில் ஒரு பெரிய அளவிலான சோதனைகள் ஈடுபடுத்தப்பட்டது எனவும் கூறப்படுகிறது அபுதாபியில் போக்குவரத்து அபராதத்தை ஐம்பது சதவிகிதம் வரை உயர்த்த மூன்று திட்டங்களை அபுதாபி போலீசார் அறிவித்துள்ளனர் முதல் திட்டத்தில் ஜூன் இருபத்தி இரண்டுக்கு முன் அபராதம் செலுத்தப்பட்டால் ஐம்பது சதவிகிதம் தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் இரண்டாவது திட்டத்தில் அறுபது நாட்களுக்குள் அபராதம் செலுத்தப்பட்டால் முப்பத்தைந்து சதவிகிதம் வரை தள்ளுபடி வழங்கப்படும் எனவும் அறுபது நாட்களுக்கு பிறகு அபராதம் செலுத்தப்பட்டால் இருபத்தைந்து சதவிகிதம் தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளனர் இந்த தள்ளுபடி இந்த ஆண்டு இறுதி வரை கிடைக்கும் என்றும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து முழு தொகையையும் செலுத்த வேண்டியிருக்கும் என்று அபுதாபி போலீசார் தெரிவித்துள்ளனர் அஜ்மானில் அல் நொவெமியா பகுதிக்கு அருகே மூன்று கார்களை திருடிய பத்தொன்பது வயதான ஆசிய இளைஞனை அஜ்மான் போலீசார் கைது செய்துள்ளனர் திருட்டு குறித்து கார் உரிமையாளர்களிடம் இருந்து காவல்துறையினருக்கு அழைப்பு வந்ததாக அஜ்மான் காவல்துறை குற்றவியல் புலனாய்வுத்துறை இயக்குநர் அல் நொவெமி தெரிவித்தார் குற்றவாளிகளை தேடும் வேளையில் ஷார்ஜாவில் வசிக்கும் எம்கே என்ற அந்த சந்தேக நபரை போலீசார் அடையாளம் கண்டு அவரை வீட்டில் வைத்து கைது செய்துள்ளனர் சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் என்றும் திருடிய வாகனங்களை நான்கு நாட்களுக்குள் வாகன உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார் என்றும் அவர் பொது வழக்கு விசாரணைக்கு அனுப்பப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை பாதிக்கும் எந்த ஒரு செயலும் பொறுத்துக் கொள்ளப்படாது என்றும் வாகனங்களை கவனிக்காமல் விட்டுவிட வேண்டாம் என்றும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நமது ஜிபிஎஸ் சேனலை செய்து செய்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கிளிக் நன்றி